ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். நவம்பர் 2018ல் பிகாம் இது, ஓகேவா? CDZ3A அந்த கோடில் உள்ள கொஸ்டின் பேப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதில் வந்து 18th சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதில் 19th ப்ராப்ளம் பாருங்கள். 19th கொஸ்டின் கேட்டுருங்க, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இண்டெக்ஸ் நம்பர் வந்து அது யூனிட் நம்பர் 4ல் இருக்குது, அந்த யூனிட் நம்பர் 4 போட்டிருக்கேன் பக்கத்தில். அதில் கண்டிப்பாக டெஃபினேஷன் கேட்பாங்க, அது யூசர்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகே? அது பேஸ் பண்ணி 10 மார்க்கில் சம்ஸ் பார்த்தோம். லேஸ்பெயர், பாசி, ஃபிஷர் வீடியோலாம் தனியாக போட்டிருக்கேன், அந்த சம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த யூசர்ஸ் நான் இதில் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறேன், ஜஸ்ட் அதை படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட்டு. அதனால் ரைட், த யூசர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் கேட்டாங்கன்னா, தே மெஷர் த ரிலேட்டிவ் சேஞ்சஸ், தே ஆர் த பெட்டர் கம்பேரிஷன், த குட் கைட்ஸு. இது வெரி இம்பார்ட்டன்னா, இட் இஸ் எ எக்னாமிக் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, ஓகே? அண்ட் இட்ஸ் அ பல்சஸ் ஆஃப் த எக்னாமிக் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா பெட்டராக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் யூசர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் பேராமீட்டர் அந்த இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், இது எக்ஸாமிக் பேராமீட்டர் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10 மார்க் பார்க்க போகிறோம். 10 மார்க்கில் வந்து என்னென்னா, செக்ஷன் சியில் ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கொஞ்சம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், அந்த அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 5 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதை நான் வச்சுக்கோங்க. அதாவது ஃபங்க்ஷன்னா, நம்ம இங்கே என்னென்ன டாப்பிக்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறோம், மெசர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டசி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதாவது மெசர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டசி வந்து ஹெல்ப்ஸ் டு சிம்பிள்லி அண்ட் இன்க்ளூட் த நியூமெரிக்கல் டேட்டா. நம்ம டேட்டா யூஸ் பண்ணி எப்படிலாம் மெயின், மீடியம், மோட், ஜிஎம்ஹெச், அதுக்கெலாம் இது ஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது கார்லேஷன்னா, இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ் சொன்னேன், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெக்ரேஷன் வந்து, இட் இஸ் ஸ்டடி த ரிலேஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ், இட்ஸ் த டூல் டு ஸ்டடி த ரிலேஷன் பிட்வீன் வேரியபிள். இது வந்து டிகிரி ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் த டூ வேரியபிள், கார்லேஷன், ஓகே? நெக்ஸ்ட் மெஷர் ஆஃப் டைம் சீரிஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ டைம் சீரீஸ்னா, அதை டேட்டாவை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ஸ்டடிங் த சீசனல் ட்ரெண்ட், அதை ஃபைன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 4 பாயிண்ட் போட்டிருக்கோம், 5 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த கலெக்ட் டேட்டாவை கிளாஸிஃபிகேஷ் பண்ணி அதை டேப்லெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா யூஸ் பண்ணுறோம், ஓகே? இந்த 5 பாயிண்ட்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, இதை எடுத்துகிட்டு படிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டாக நீங்கள் வச்சு எழுதலாம், ஓகே? இது நான் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். இப்போதைக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் மெயினாக அதை படிச்சு வச்சுக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 21. ஸோ 21ல் கார்லேஷன் கேட்டிருக்காங்க, அதாவது கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இது ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அண்ட் ஒன் மோர் டைம் இதில் ஆகி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கார்லேஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த நம்ம இதில் 5 மார்க்கில் கூட பார்த்தோம், ரெகுலேஷன் பார்த்தோம், ரேங்க் கார்லேஷன் பார்த்தோம், 10 மார்க், இது ஒரு 10 பாருங்கள். அப்போ 20 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்கான், அடுத்த 2 மார்க்லேயும் அதை கேட்டிருப்பாங்க, ஓகே? ஸோ அதனால் இந்த கார்லேஷன், ரிகரேஷன், ரேங்க் கார்லேஷன் இந்த நல்லா படிச்சுக்கோங்க. இதை படித்தாலே நீ 20 மார்க் வாங்கிடலாம், 75-30 எடுத்து பாஸில் இப்போ ஈஸியாக அதில் 20 வாங்கிடலாம், ஓகே? அண்ட் இப்போ இந்த கார்லேஷன் எப்படி போனால், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்லேஷன் அதுமாதிரி ரிகரேஷன் மாதிரி எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த எக்ஸ் ஒய்யை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய், அந்த கொடுத்த எக்ஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒய் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஒய் போட்டுட்டு அதை டோட்டலாக ஃபைன் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக போடுறேன், டோட்டலாக ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்னும் ஒரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, கார்லேஷன் ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கேட்பாங்க, ஓகே? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வேறு, ரேங்க் கார்லேஷன் வேறு. கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா, இதுவும் நிறையா ஃபார்முலாவில் போடுவாங்க, நான் டைரக்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலாலே போடலாம், ஓகே? இது உங்களுக்கு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். என் சமிஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமிஷன் எக்ஸ் சமிஷன் ஒய் டிவைட் பை ரூட் என் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் திருப்பி ரூட் என் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் ஹோல் ஸ்கொயர், ஓகே? மேலே தான் மைனஸ் வரும், இங்கே ரூட் ஆஃப் என் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கெல்லாம் எதுவும் வராது. அதாவது இங்கே இன்ட்டு போடுவாங்க, இது போட தேவையில்லை, நீங்கள் ரூட் என் சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கார்லேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே? என் இதில் எத்தனை டேட்டாஸ் இருக்குது, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 டேட்டா இதான் என். ஸோ இப்போ அந்த என் எழுதி எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். என் வந்து 7, எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ வந்து 2, 2, 6, 5, 3 மைனஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னா இந்த எக்ஸ் இது ஒய். ஸோ ரெண்டுத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய், அதை ப்ராக்கெட்னால் மல்டிப்ளை பண்ணணும், ஓகே? டிவைட் பை ரூட் என் வந்து 7, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த வேலையை எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1, 6, 6, 9, 0.
அடுத்து சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் இருக்குல்ல இந்த வேல்யூ, அதை என்ன பண்ணணும்னா நம்ம ஹோல் ஸ்கொயர் போடணும். அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இங்கெல்லாம் ஸ்கொயர் போட்டுறாதீங்க, இங்கே தான் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, திருப்பி ரூட் நடுவில் எதுவும் வராது. அடுத்து என் என் வந்து அதே 7, ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வழி 34075 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், ஒய்யோட டோட்டல் ஒய்யோட என்னது 485. ஸோ 485 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணி செப்பரேட் பண்ணுங்க. டேரெக்டாக நான் ஸ்டெப் போடுறேன், இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணால் என்ன வருதுன்னா 7251 வருது, செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணிடுங்க, இது ரெண்டு வாட்டி ஸ்கொயர் ரெண்டு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணி ரூட் அது ரூட் எடுத்திங்கன்னு என்ன வருதுன்னா 139.59 வருது. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ரெண்டு மட்டும் பண்ணுங்கள், அகைன் இது ரெண்டு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அப்படியே ரூட் ரூட் பண்ணுங்கள், அந்த வேல்யூ வரும். அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணி இது ஸ்கொயர்னால் ரெண்டு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டு வேறு வேறு ஆன்சர் செப்பரேட் பண்ணி அப்படியே ரூட் எடுத்திங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ வரும், 57 பாயிண்ட் நிறையா வரும். பாயிண்ட்டுக்கு அடுத்து நீங்கள் 2 டிஜிட் போட்டால் போதும். ஓகே, பாயிண்ட்டுக்கு நிறைய நம்பர் இருந்தாலும் 2 டிஜிட் நீங்கள் போட்டால் போதும். ஓகே, மேலே 7251 டிவைட் பை இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணணும் என்ன வருதுன்னா 8019.45 வருது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வர ஆன்சரை டிவைட் பண்ணி பாருங்கள், 0.9904 வருது. ஸோ இந்த கார்லேஸோட ஆன்சர் எப்படின்னா 0 பாயிண்டில் தான் வரும், அதாவது மைனஸ் இட் இஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1, அதாவது -1 to +1 நடுவில் தான் அந்த ஆன்சர் வரும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, 0 பாயிண்ட் அது நெகட்டிவ் கூட சம்டைம் வரலாம், 0 வரல அங்கே ஏதாவது நம்பர் வந்ததுன்னா உங்கள் ப்ராப்ளம் ராங், ஏதோ டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, கேல்குலேஷன் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சம் வந்தாலே 0 வரணும், இங்கே 0 வந்தால் தான் ரைட்டு. அதனால் அகைன் அகைன் செக் பண்ணிங்க, வெரி ஈஸி சம் இது 0 பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் சம் பார்த்தீங்கன்னா 9ல தான் ஆன்சர் வருது, இது டிவைட் பண்ணால் 0.94 வருது. ஓகே, இந்த 0 மட்டும் மறந்துடாதீங்க, 0 இங்கே வரல வேறு ஏதாவது நம்பர் வந்தால் உங்கள் ப்ராப்ளம் ராங், அது திருப்பி செக் பண்ணிங்க, 0 பாயிண்ட் இங்கே ஏதாவது நம்பர் வரும். ஓகே, ஸோ இதான் அந்த கார்லேஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேல்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். நான் போட்ட வீடியோவில் கூட யாரோ கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எப்படி போடணும் சார்னு. ஆமாம், ஸ்கியூனஸ்க்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா இட்ஸ் அ ஷேப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கேன், இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சம். அதாவது மீன் மீடியன் மோடு இல்லைன்னா ஸ்கியூனஸ்ஸு கியூடி இந்த மாதிரிலேருந்து அதை கண்டிப்பாக ஒரு 10 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, டேட்டா வந்து என்னென்னா நீங்கள் பாருங்கள், என்ன டேட்டா பாருங்கள், இண்டிவிஜுவல்னா வெறும் எக்ஸ் வேல்யூ, எக்ஸும் வாங்கி கொடுத்தா அது டிஸ்கிரீட் சொன்னேன், கண்டினியூஸ்னா அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வந்து என்ன டைப்னா கண்டினியூஸ், அதாவது குரூப்டு டேட்டாவில் கண்டினியூஸ் டைப். ஸோ இதை பேஸ் கண்டினியூஸ் டைப் இதை பேஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன சொன்னால் மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு. ஓகே, ஜென்ரலாக அதாவது கார்ல் பேசின் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் தான் இந்த ஃபார்முலா, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் கேட்டாலே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்போ மீன் மோடு ஸ்டாண்டர்ட் இந்த மூணு வேலையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டில். ஓகே, நான் எப்படி போகிறோம் பார்க்கலாம். இது இல்லை பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நான் மிட்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், மிட்டெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த லோவர் அப்புறம் ஆட் பண்ணால் 5 வருது, 0 + 5 5 டிவைட் பை 2 போட்டால் வருது 2.5. இது டிஃப்ரென்ஸ் என்னது, 5 5 இருக்கா, 0 to 10 டிஃப்ரென்ஸ் 5, 10 to 5 டிஃப்ரென்ஸ் 5 5. அப்போ அந்த 5 தான் சீன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 இது கூட ஆட் பண்ணிட்டே வாங்க, 2.5 + 5 7.5. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் அதான் மிடில் வேல்யூ. அடுத்து இது கூட 5 டிஃப்ரென்ஸ் 5 5 இருந்தால் +5 +5 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ ஃபுல்லாக வந்துடும் இந்த மிட்டெக்ஸ். ஓகே, இப்போ டி ஈக்குவல் டு தான் மெயின், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இது நான் அர்த்தமெட்டிக் மீன் 5 மார்க்கில் கூட போடும்போது ரெண்டு மெத்தடில் போட்டேன், இந்த மெத்தடில் போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கியூனஸ் கேட்டால். ஏன்னா இதுதான் வந்து டிவியேஷன் எடுத்து போடுறது, நார்மலாக போடுற மெத்தடும் இருக்குது, அது எஃப்எம் எஃப்எம் ஸ்கொயர்லாம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்னது எக்ஸ், இதில் வந்து ஏ தேவை. இப்போ இந்த மிட்டெக்ஸில் மிடில் வேல்யூ தான் ஏன்னு சொன்னேன், இதில் மிடில் வேல்யூ 2 இருக்குது, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர், இப்போ நான் இதை ஏன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் என்னென்னா 12.5 மேலே எழுதிக்கோங்க, சி சி வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கு 5 5 இருக்கா 5. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மிட்டெக்ஸில் எதுவும் மிடிலோ அதான் ஏ, நான் ரெண்டு நம்பர் இருக்கனால யூ சூஸ் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் கூட எடுத்து போகலாம், நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன், ஏ ஈக்குவல் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ எடுத்தது நேரம் என்ன சொன்னேன், 0 போட சொன்னேன், டவுனில் 1 2 3 மேலே -1 -2. இப்போ நீங்கள் இதை எடுத்திருந்தீங்கன்னா இப்போ இங்கே 0 ஆயிருக்கும், இங்கே 1 2 இங்கே -1 அப்படியே இருக்கும். ஓகே, இது டி ஈக்குவல் போட்டிருக்கேன். இப்போ எஃப் இன்ட்டு டி போடுங்க, எஃப் இன்ட்டு டி எதுக்குன்னா மீனுக்காக, எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் எதுக்கு போகிறேன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்காக போடுறேன். ஓகே, இப்போ எஃப் டி கண்டுபிடிங்க, ஸோ எஃப் இன்டியும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது கொடுத்த எஃப் வேல்யூ இந்த டி வேல்யூ, இது மல்டிப்ளை பண்ணால் -10 வருது, 12 - 1 இந்த மைனஸ் தான் கேப்பில் போடணும், இது 0 இது 24 இது 32
இது 21 வருது. ஓகே இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறது 5 இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் 10, இது மைனஸ் 12, 0 இன்ட் எனி திங் 0, 24 இன்ட்டு 1 24, 6 இன்ட்டு 2 32, 7 இன்ட்டு 3 21 வருது. ஓகே எஃப்டி ஸ்கொயர் நான் சொன்னேன்ல, எஃப்டி ஸ்கொயர்னா எஃப்டியும் டியும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எஃப்எக்ஸ் ஸ்கொயர் நான் சொன்னேன், எஃப்எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண. அதே மாதிரி எஃப்டி ஸ்கொயர்னா எஃப்டியும் டியும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே மேலே எழுதிடுறேன், எஃப்டி இன்ட்டு டி, அதான் எஃப்டி ஸ்கொயர். நிறைய பேர் ஸ்கொயர் பண்ணிடுவாங்க, ஸ்கொயர் பண்ணி ராங்கு. அகைன் எஃப்டி ஸ்கொயர் கேட்டாங்கன்னா எஃப்டி இன்ட்டு டி, எஃப்எக்ஸ் ஸ்கொயர் கேட்டால் என்ன பண்ணணும், எஃப்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே ஆனால் இந்த எஃப்டியும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 இன்ட்டு 10 20 ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் 12 வரும், இது 0, இது மல்டிப்ளை பண்ணால் 24, இது 64 வருது, இது மட்டும் பண்ணால் 63 வருது. ஓகே எஃப்டி ஸ்கொயர்னா இது 10 ஸ்கொயர் சொல்லிட்டு 10 இன் 10 100 போட்டுறாங்க, ராங். ஓகே அந்த எஃப்டி ஸ்கொயரில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்லோவாக நல்லா லேர்ன் பண்ணுங்கள், ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் மெயின். ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். ஓகே ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான் அது, பட் டிஃபிகல்ட்டே கிடையாது இது. ஓகே ஸோ இந்த எஃப்டி ஸ்கொயர்லாம் கண்டு, அதான் லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனீங்கன்னா என்ன எடுத்து எஃப்டி ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர் நினச்சிட்டு ஸ்கொயர் பண்ணி போட்டுருவீங்க. அதனால் எஃப்டியும் டியும் மட்டும் பண்ணுங்கள். ஓகே எஃப்டி இன்ட்டு டி, அகைன் சொல்கிறேன், எஃப்டி இன்ட்டு டி, எஃப்டி இன்ட்டு டி. ஓகே ஓகே குட். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எஃப்டியோட டோட்டல் கண்டுபிடிங்க, அடுத்து இந்த எஃப்டி ஸ்கொயரோட டோட்டல் கண்டுபிடிங்க, அடுத்து என் என் தான் மெயின், அதாவது ஃப்ரீக்வன்சியோட டோட்டல். ஃப்ரீக்வன்சி டோட்டல் 82 வருது. எஃப்டியோட டோட்டலாக வருதுன்னா 55 வருது. அதாவது நீங்கள் டைப் பண்ணும்போது 21 ப்ளஸ் 32 ப்ளஸ் 24 அடுத்து மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். சம்டைம் இந்த வேல்யூ நெகட்டிவ்ல கூட வரும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ்ல போடணும். ஓகே எஃப்டி ஸ்கொயர் அப்படியே இதில் டோட்டல் போடுங்க. டோட்டல் போட்டால் என்ன வருதுன்னா 183 வருதுன்னு நினைக்கிறேன், 183 டோட்டல் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 183 வருது. ஸோ இந்த என் வேல்யூ எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா மீன் போடுறேன். ஓகே மீன், மீனோட ஃபார்முலா வந்துன்னா ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் இன்ட்டு சி. அதாவது நான் டிவியேஷன் ஃபார்மில் போடுறேன். மீன் நான் எம் எஃப்எம் அப்படியும் போடலாம் ப்ரம் சம்மு, நான் அப்படியும் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். அதாவது நம்ம சார் எஃப்எம் எஃப்எம்ஸ்க்கு அப்படி போடலாமே, அந்த மாதிரி போடலாமே கேட்டால் நான் அப்படியும் போடுறேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் போடுறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மீன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் இன்ட்டு சி. ஏ ஏ நம்ம என்ன எடுத்தாங்க பாருங்கள், ஏவோட இல்லைன்னு 12.5, அந்த ஏ இங்கே போட்டுருங்க. எஃப்டி வந்து 55, என் வந்து 82, இன்ட்டு சி டிஃப்ரென்ஸ் என்ன வந்து சி என்ன எடுத்தேன், டி டிஃப்ரென்ஸ் என்ன 10.55 இருக்கா, அதான் சி வேல்யூ. ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இதை மட்டிலே பண்ணுங்கள், அடுத்து டிவைட் ப்ளஸ் நார்மல் கேல்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா 55 இன்ட்டு 5 போடுங்க, அடுத்தது டிவைட் பை 82 போடுங்க, அடுத்தது ப்ளஸ்ன்னு போடுங்க. இதை மட்டும் எப்படினா அது மட்டும் ஈக்குவல் போட்டுக்கோங்க, அடுத்து டிவைட் பை 82 ஈக்குவல் டு, லாஸ்ட்டில் ப்ளஸ் ஒரே ஸ்டெப்பில் போட்டலாம் அது. ஓகே ஸோ என்ன வருதுன்னா 15.85 வருது, இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போடுறேன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்மில் வந்து இது கண்டினியூஸ் டைப்பில் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் சம்மேஷன் எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி. இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் டிவியேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன், அதனால் இந்த மெத்தட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக போடலாம், இல்லைனா நான் 100 வீடியோவில் போடுறேன் இதே சம்ஸை வேறு மாதிரி போடுறதுக்கு. இதை நீங்கள் ஒரு வாடி பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ எஃப்டி ஸ்கொயர், எஃப்டி ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சோம்ல, 183 வந்து தான். அந்த 183 டிவைட் பை என் உங்களுக்கு தெரியும், என் வந்து 82 மைனஸ் இது எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர்னா எஃப்டி என்ன வந்து 55 டிவைட் பை என் 82 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சிஐ, அது வெளியே போட்டுங்க, சியோட வேலையை 5. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணால் வருதுன்னா 2.23 வருது மைனஸ், இதை டிவைட் பண்ணாது வரும். நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பரை ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு 2 போட்டுறாதீங்க, 55/82 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் இன்ட்டு தட் நம்பர் போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், 0.44 ஒரு 4 டிஜிட் போட்டுக்கோங்கல்லாம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே இன்ட்டு இந்த 5 வெளியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை செப்பரேட் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ண ஒரு நம்பர், அடுத்து ரூட் எடுங்க, செப்பரேட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்த பிறகு அடுத்து இன்ட்டு ஃபைன் போடுங்க, செப்பரேட் பண்ணி ரூட் பரஸ் பண்ணால் ஒரு நம்பர் வரும். ஸோ அதை நான் போடுறேன் எந்த நம்பர்னா 1.3345 வருது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்டு 5, இப்போ இந்த இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 6.67 அப்படி போயிட்டே இருக்குது, 6.67 தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 10 மார்க்கில். இது கோஷனல் ஸ்கிவ்னஸில் நம்ம மீன் போட்டிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டிருக்கோம், இன்னும் முடியல சம்மு, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஒருவாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஓகே இப்போ மீன் ஃபார்முலா என்ன சொன்னேன், மீன் மைனஸ் மோட் பை சாண்டிஷன் சொன்னேன், மீன் சாண்டிஷ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மோடு, இந்த மோடு முடிச்சிட்டப்ப நம்ம போட்டுடலாம். இப்போ மோடுக்கு போகிறேன், மோடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா, இது கண்டினியூஸ் டைப்பில் ஃபார்முலா தெரியல உங்களுக்கு, எல் ப்ளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் பை 2 எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு சி. ஓகே
ஸோ இதான் மோடோட ஃபார்மில் வந்து இது நல்லா நான் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டைப்பில் மீன் மீடியம் மோடு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மீன் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன், மோடு நான் மீடியம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மோடு நல்லா ஃபார்மில் படிச்சுக்கோங்க, எல் ப்ளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் பை மேலே இருக்கிறது அப்படியே டவுனில் வரும், ஃப்ரெண்டில் டூ போட போகிறீங்க, மைனஸ் எஃப் டூ இன்டு சி, இது எஃப் டூ இது இன்டு சி. ஓகே, இப்போ இந்த எஃப் ஒன் எஃப் நாட்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். இதில் இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களே கொஸ்டினில், இந்த கிளாஸ் சென்ட்ரல் கொஸ்டினில் கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சியில் பிக்கர் நம்பர் என்ன, இந்த ஃப்ரீக்வன்சியில் பிக்கர் நம்பர் 24, தட் இஸ் அவர் எஃப் ஒன். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சியில் பெரிய நம்பர் எதுவும் அதுதான் எஃப் ஒன், அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது தான் எஃப் நாட்டு, இதுக்கு டவுனில் இருக்கிறது தான் எஃப் டூ. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மிடில் சூஸ் பண்ணிட்டு அது எஃப் ஒன் எடுப்பாங்க, அது ராங். இது ஃப்ரீக்வன்சியில் எது பிக்கர் நம்பரோ அதுதான், பிக்கர் நம்பர் வந்து 24, அதான் எஃப் ஒன், மேலே எஃப் நாட், டவுனில் எஃப் டூ. இப்போ இந்த எஃப் ஒனுக்கு நேராக இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இன்ட்ரோ இதுதான் வந்து நான் எல், சி வந்து ஃபைவ். ஓகே, இப்போ எப்படி எதுவுமே ஃபார்முலாவில் போடுறேன், எல்லோட வேல்யூ ஃபைவ், எஃப் ஒன் வந்து என்னது, எஃப் ஒன் வந்து 24, எஃப் நாட் அப்போ 24 - 18 டிவைட் பை டூ இன்ட்டு அந்த எஃப் ஒன், 24 - 18 எஃப் டூ, எஃப் டூட வேல்யூ என்னது 16. ஓகே, 16 இன்ட்டு சி வந்து ஃபைவ். ஸோ இந்த இது எல்லோட வேல்யூ வந்து என்ன, 15 இல்லை, சாரி 15 இது 15, எல் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், 15 அது எழுதிக்கோங்க. இப்போ இந்த 15 ப்ளஸ் இதை செப்பரேட் பண்ணுங்கள், இதை செப்பரேட் பண்ணால் வருதுனா 6 வருது, டிவைட் பை இதை மட்டிலே பண்ணிவிட்டு வர ஆன்சரை அப்படியே செப்பரேட் பண்ணிட்டு வாங்க. இதை மட்டிலே பண்ணால் 48 மைனஸ் 18 மைனஸ் 16 போடுங்க, ஸோ என்ன வருதுன்னா 14 வருது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்ட் இந்த ஃபைவ். இப்போ கேல்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் மட்டிலே பண்ணுங்கள், 13 வரும், டிவைட் பை 14 போடுங்க, அடுத்து ப்ளஸ் 15 மல்டிப்ளை டிவைட் லாஸ்ட்டில் ப்ளஸ் 15 போடுங்க, போட்டிங்கன்னா வருதுன்னா 17.14 வருது. ஸோ இதான் மோடு. ஸோ நான் மீன் கண்டுபிடிச்சிட்டேன், சானிடேஷன் கண்டுபிடிச்சேன், லாஸ்ட்டு நான் மோடு கண்டுபிடிச்சிருக்கேன், மோடு வேல்யூ 17. இப்போ வந்து இப்போ தான் நம்ம ப்ராப்ளத்துக்கே போகிறோம், அதாவது என்ன கொஸ்டின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வாட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவிஷன். நம்ம கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ என்னது, மீன் வந்து 15.85, செக் பண்ணி பாருங்கள், 15.85. அடுத்து மைனஸ் மோடு, மோடு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டில், 17.14 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவிஷன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து என்னென்னா 6.67, இந்த 6.6 வந்து ஸ்டாண்டர்டேஷன் வேல்யூ. ஸோ அந்த வேலையை இங்கே டவுனில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது செப்பரேட் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணிவிட்டு வர வேல்யூவை டிவைட் பை போட்டிங்கன்னா -0.193 வருது. ஓகே, கோஃபிஷன் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்தாலே ஆன்சர் 0.0 தான் வரும், இதை நெகட்டிவ்ல வருது மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை டிவைட் பை போட்டிங்கன்னா இது வந்துடுது. ஓகே, இதான் கோஃபிஷன் ஆஃப் ஸ்கியூனஸ். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இந்த 10 மார்க் சம்லேருந்து நம்ம 3 சம் போட்டிருக்கோம், மீன் போட்டிருக்கோம், மோடு போட்டிருக்கோம், சாண்டிஷன் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அந்த மீன். அதனால் இந்த கோஃபிஷன் ஆஃப் ஸ்கியூனஸ் சம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 சம் படித்த மாதிரி இல்லை. அதனால் மீன் எப்படி தெரியும் உங்களுக்கு, மோடு தெரியும், சாண்டிஷன், இது ஒரு 4 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டீவியேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன், டீவியேஷன்னா அதாவது டி ஈக்குவல் கண்டுபிடிச்சிருக்கல, நான் அந்த மிட் வேலிக்கு மிட் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதில் மிடில் எடுத்துகிட்டு அடுத்து இந்த டி எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் இந்த மெத்தடில் போட்டு அதனால் ஃபார்மில் ஒரு டிஃபர் ஆகுது. உங்களுக்கு நான் டைரக்ட் ஃபார்மில் மெத்தட்லேயும் போடுறேன், அது நான் வேறு நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது வேறு வீடியோவில் போடுறேன். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபிட்டியஸ்ட் ஸ்டேட் லைன். ஃபிட்டியஸ்ட் ஸ்டேட் லைன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஆல்ரெடி நான் அதை தனித்தனியாக ஒரு ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த சம்ஸ் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஃபிட்டியஸ் ஸ்டேட் லைன் அதாவது மெத்தட் ஆஃப் லீஸ் கோர்ன்னு சொல்லுவாங்க, இதில் இயர் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதில் கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், இயர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஈவன் ஃபிட்டியஸ் ஸ்டேட் லைன்லேயே அதாவது மெத்தட் ஆஃப் லீஸ் ஸ்கொயர் அதாவது இது வந்து அந்த டைம் சீரிஸ் கான்செப்டில் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் சொல்லுவாங்க, டைம் சீரிஸ்லேயே இந்த 10 மார்க் எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாம்க்கு மோஸ்ட்லி இந்த ஈவெண்ட்டில் தான் கேட்குறாங்க, பிபிஏக்கு தான் ஆர்டில் கேட்குறாங்க. ஓகே, ஃபிட்டியஸ் ஸ்டேட் அந்த ஈக்வேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டு எஸ்டிமேட் இந்த இயர் கண்டுபிடிக்கணும், இது ஈவெண்ட்டில் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இதே சம் தான் நினைக்கிறேன், நான் அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, சேம் சம் தான் அது. ஸோ இயர் கொடுத்துருக்காங்க, அந்த சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இயர் சேல்ஸும் நீங்கள் அப்படியே இயர் சேல்ஸ் வந்து இயர் சேல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு காலம் எழுதிருங்க. இப்போ சேல்ஸ் இயரை வந்து ஸ்மால் எக்ஸ், சேல்ஸை கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிக்கோங்க, ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய், அடுத்து இந்த கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்மால் எக்ஸ் மைனஸ் இந்த இயர் வருதுல அதில் ரெண்டு மிடிலும் மிடில் இயர் ரெண்டு ஈவன்னால ரெண்டு வரும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 72க்கும் 73க்கும் மிடில் என்ன இருக்குது, 2.5. ஸோ இங்கே நான் வச்சுக்கோங்க, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் இந்த மிடில் என்ன வந்தது 72.5, அது அப்படி போடுங்க 19 72.5, அதான் இங்கே மேலே எழுதியிருக்கேன், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ்
1972.5 இதுதான் மெயின் கேபிட்டல் எக்ஸ். இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்னால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூ ஒன்று அப்ளை பண்ணுங்கள், 1969 - 1972 போட்டுட்டு இன்ட்டு 2 போட்டிங்கன்னா மைனஸ் 7 வரும். அடுத்து 1970 - 1972.5 போட்டு இன்ட்டு 2 போட்டிங்கன்னா மைனஸ் 5 வரும். ஸோ அடுத்து 71 - 72, அதாவது இங்கே வர எக்ஸ் வேல்யூ ஒன்று ஒன்று அதில் அப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணி இன்ட்டு 2 போடணும். அதுக்கு நான் டேரெக்டாக எப்படி போட்டேன்னா, அது இது ரெண்டு ரெண்டு மிடில் நம்பரை மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த செகண்ட் நம்பரில் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படி ஆட் நம்பரை போடுங்க 1, 3, 5, 7. ஆடாக இருந்தால் நம்ம ஆட் கேட்டகரிக்கு நடுவில் ஜீரோ போடுவோம், இங்கே ஜீரோலாம் வராது. இந்த செகண்ட் நம்பருக்கு 1, அடுத்து 3 ஆட் நம்பர், அதாவது 1 ஒரு நம்பர் விட்டு 3, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 5 அப்படி போடுங்க. அப்படியே மேலே நெகட்டிவ் வரும், இல்லை சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் நீ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. ஓகே, இது எக்ஸ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், இது அப்படியே ஸ்கொயர் பண்ண தெரியும் உங்களுக்கு, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய்னா இந்த எக்ஸ் இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணுங்கள், -7 - 38, இந்த மைனஸ் கேர்ஃபுல்லாக போடுங்க, -5 - 14 மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் வேலையை வந்துடும். ஸோ ஓகே, இப்போது இந்த ஒய்யோட டோட்டல் எக்ஸோட டோட்டல், சாரி ஒய் டோட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டோட்டல் எக்ஸ் ஒய் டோட்டல், இந்த மூணு டோட்டல் தான் மைன். இது சமேஷன் ஒய்னு போட்டுக்கோங்க, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ் ஒய். எக்ஸ் தேவையில்லை, எக்ஸ் ஜீரோ தான் வரும். இப்போ இந்த மூணு டோட்டல் ஃபைன் பண்ணிட்டேன் நான். இப்போ ஃபைன் பண்ணிட்டு இந்த ஈக்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் இஸ், இது வேணால் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம், ஈக்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் இஸ் போட்டு, ஈக்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் இஸ் போட்டு ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ், இதான் ஃபார்முலா, இதனால் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். இப்போ இந்த ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது, சம்மேஷன் ஒய் பை, மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் பை என். ஓகே, மாற்றி வேறு ஏதாவது லெட்டர்ஸ் போட்டுறாதீங்க. இப்போ ஒய் டோட்டல் தெரியும், அந்த வேல்யூ பை என், இது கவுண்ட் பண்ணினா 8 வருது, எத்தனை வேல்யூஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்கள், 8 இருக்குல்ல, ஸோ அதை டிவைட் பண்ணுங்கள், ஒய் டோட்டல் பை 8 போட்டிங்கன்னா 65.75, இது ஏட வேல்யூ. பி ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ வந்து 616 வந்தது, இது 168, டிவைட் பண்ணிங்கன்னா 3.67 வருது. ஓகே, இப்போ இந்த ஏபி, இந்த ஏபி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஃபார்முலா சொன்னால ஒய் ஈக்குவல் டு, அப்போ ஒய் ஈக்குவல் டு அந்த ஏ வேல்யூ ப்ளஸ் பி வேல்யூ அந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படியே போட்டுருங்க, இதுதான் அந்த ஈக்குவேஷன். இது வரைக்கும் போட்டாலே உங்களுக்கு 8 மார்க்ஸ் வந்துடும் ஃபிட்டியஸ் ஸ்டேட்டில். இப்போ அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் வேல்யூஸ்னு ஒரு காலம் கண்டுபிடிக்கணும், அதாவது ட்ரெண்ட் வேல்யூஸ் லாஸ்ட்டில் போடுறது, இந்த எக்ஸ் ஒய்க்கு அடுத்து ட்ரெண்ட் வேல்யூஸ் ஒரு காலம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ணணும். அது எப்படின்னா, இது ஒய் ஈக்குவல் டு 65 ப்ளஸ், இது இருக்குல்ல 65 + 7 ப்ளஸ் பி வேல்யூ இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸ் நம்ம ஒரு காலம் போட்டிருக்கோம் பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ், இங்கே -7 - இப்போ அந்த எக்ஸ் இருக்கிறதுல -7 போடுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, கேன்சில், -7 இன்ட்டு இந்த பி வேல்யூ ப்ளஸ் இது, ஃபஸ்ட்டு -7 டைப் பண்ணிடுங்க, இன்ட்டு பி என்னது 3.67, அடுத்தது ப்ளஸ் 65 போடுங்க, உங்களுக்கு இந்த வேல்யூ வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வேல்யூ என்னது, -5 இருக்க எக்ஸில், அப்போ -5 இன்ட்டு திஸ் ப்ளஸ், அதுமாதிரி 1 by 1 அந்த எக்ஸ் வேல்யூ -3 இன்ட்டு பி ப்ளஸ் ஏ, -1 இன்ட்டு அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் ஒரு ஒரு வேல்யூஸ் வரும், ட்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ இந்த ட்ரெண்ட் வேல்யூட டோட்டல் செக் பண்ணிங்கன்னா ஒயோட டோட்டல் இருக்கும், அது கரெக்டாக வரணும், கரெக்டாக வரலனா நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணி நடத்தும், கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ நல்லா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் வந்து எஸ்டிமேட் த சேல்ஸ் ஃபார் த இயர் ஒன்று கேட்டிருந்தாங்க, எஸ்டிமேட் த சேல்ஸ் ஃபார் த இயர்னு கேட்டிருந்தான், 1977 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நான் ஃப்ரெண்டில் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அதாவது கேபிட்டல் எக்ஸ் கோல் என்னது 2 × x - இந்த எக்ஸ் வேலி தான் கொடுத்துருக்காங்க 1977, இதில் அப்ளை பண்ணால் வரும் 19, அதாவது கேபிட்டல் எக்ஸ் இவங்க கொடுத்தது ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்மால் எக்ஸ் மைனஸ் நம்ம என்ன போட்டிருக்கோம், 1972.5 சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அந்த எக்ஸ் இருக்கிறதுல 1977 டூ ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க, -1972.5 இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்கள், 1977 மைனஸ் அடுத்தன இருக்குது 1972.5 பண்ண என்ன வருதுன்னா 4.5 வருது. அடுத்து இன்ட்டு இங்கே 2 இருக்க செப்பரேட் பண்ணிவிட்டு வரும், அடுத்து இன்ட்டு, ஸோ இன்ட்டு என்ன பண்ணுறீங்க, செப்பரேட் பண்ணிட்டு இன்ட்டு 2 ப்ரெஸ் பண்ணால் 9 வருது, இதுதான் எக்ஸ் வேல்யூ. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஈக்வேஷன் இருக்குல்ல, ட்ரெண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்வேஷனு, அதாவது என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சல, ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ், அந்த ஏ ப்ளஸ் பி எக்ஸ் இருக்கிறதுல அந்த வேல்யூ போடணும். ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ என்ன பார்த்தோம், 65.75 ப்ளஸ் பி வந்து 3.67 இன்ட்டு எக்ஸ், அந்த எக்ஸ் இருக்கிறதுல 9 போடுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, 9 இன்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் பண்ணுங்கள், ஸோ 9 இன்ட்டு பி வேல்யூ என்னது 3.67 மட்டும் பண்ணிவிட்டு, அடுத்து ப்ளஸ் ஏ வேல்யூ 65.75 இது பண்ணி பாருங்கள், ஸோ என்ன வருது, 98.78 வருது. ஸோ இதுதான் அந்த எஸ்டிமேட் சேல்ஸ் ஃபார் த இயர் வந்து 98.78. ஓகே, ஃபிட்டியஸ் ஸ்டேட் லைன் கண்டிப்பாக 10 மார்க்கில் வரும், ரொம்ப ஈஸியான சம்மு,
இது ஆட் ஈவனில் இருக்குது, நான் வீடியோவில் ஆட்லேயும் போட்டிருக்கேன், ஈவனில் ரெண்டு சம் போட்டிருக்கேன் நான். அதனால் இதனால் இப்போ இந்த கொஸ்ட் பேப்பர் சம் அகெயின் ரிப்பீட்டாக இந்த சம் தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், இதில் அகெயின் கேட்டதுனால நான் போட்டிருக்கேன். பிகாம் வந்து மோஸ்ட்லி ஈவன் தான் கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் ஈவனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆடும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிபி வந்து ஆட் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்கான், ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த சம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ், அந்த ஏவோட ஃபார்முலா சம்மேஷன் ஒய் பை என், அந்த பியோட ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் ஒய் பை சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். அது கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பேர் ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கேட்குறாங்க இல்லையோ ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது எஸ்டிமேட் த இயர் கேட்குறத, அந்த கொடுக்குற அந்த எக்ஸ் வேல்யூவை நீங்கள் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் வரும் அந்த கேபிட்டல் எக்ஸை தான் நம்ம அதில் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒன் மோர் 10 மார்க் இருக்குது. 24th சம் கேல்குலேட் லேஸ்பெரே இண்டெக்ஸ் நம்பர் பாசி அண்ட் மார்சல். வெரி சிம்பிள் சம் தான், அதை முடிச்சிடற அந்த வீடியோவில் பார்த்துடலாம், அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த இயர் லோவாக இருக்கோ அது வந்து பேஸ் இயர், எது அதிகமாக அது கரண்ட் இயர். இந்த இயரோட ப்ரைஸ் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பி நாட், இது கியூ நாட், இது P1, இது Q1 நான் வச்சுக்கோங்க. அதாவது ப்ரைஸ்னாலே ப்ரைஸ் PQ PQ போடுவோம். லோவஸ்ட் ஏரியில் நாட் நாட், ஹையஸ்ட் ஏரியில் 1 1 போடுவோம். ஓகே, இப்போ இதை நான் ப்ராப்ளம் டைரெக்டாக பார்க்கலாம். அது ஸோ நான் அந்த P0 Q0 P1 Q0 எழுதி வச்சுட்டு நான் டேரெக்டாக மட்டும் எப்படி இது உங்களுக்கு தெரியும். அதாவது PQ PQ ஒரு 4 வாட்டி போட்டுக்கோங்க. 00 01 10 11 ஈஸியாக போட்டுக்கலாம். அவங்க கொடுக்குற டேட்டாஸ் P0 Q0 P1 Q0 அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ PQ PQ 4 வாட்டி போட்டு 00 01 10 11. ஸோ கரெக்டாக மட்டிலே பண்ணுங்கள், P0 Q0 மட்டிலே பண்ணுங்கள். மட்டிலே பண்ணி இந்த 4 டோட்டல், நிறைய பேர் இந்த டேட்டா எழுத மாதிரி தப்பாக எழுதுறாங்க, அடுத்து மட்டிலே பண்ணி டோட்டல் மாதிரி தப்புன்றாங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து நல்லா செக் பண்ணிக்கோங்க, நம்ம எழுதுகிற டேட்டாஸ் கரெக்டாக எழுதியிருக்குமா, கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்குமா, டோட்டல் பண்ணியிருக்குமா. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் வரப்போகுது. இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் மிஸ்டேக் தப்பாக இருந்தாலும், மல்டிப்ளை பண்ணி தப்பாக இருந்தாலும், ஹோல் ப்ராப்ளம் ராங் ஆயிரும். அடுத்தவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க மார்க் போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டெப் மார்க் மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஆன்சர் நீ கரெக்டாக போட்டால் உங்களுக்கு ஃபுல் மார்க். அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அகைன் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி 3 கேட்டிருக்காங்க, ஒன்று லேஸ்பெரே, பாசி அண்ட் மார்ஷல். அது 3 மட்டும் போட்டால் போதும், எது கேட்குறா அது மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஸோ லேஸ்பெரே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லேஸ்பெரேட ஃபார்முலா என்னது? ஸோ ஃபஸ்ட்டு லேஸ்பெரே ஃபார்முலா வந்து லேஸ்பெரேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ சம் P01 L போட்டுக்கோங்க. ஓகே, கேபிட்டல் P01 பேஸ் இயர் கரண்ட் இயர், எல் ரெப்ரஷன் லேஸ்பெரே. ஓகே, சம்மிஷன் பிக்யூ பை சம்மிஷன் பிக்யூன்னு போட்டுக்கோங்க, இன்டர்ன்ரெட். அடுத்தது இங்கே 1000, நான் ஈஸியாக நான் வச்சுக்கோங்க சொல்கிறேன். ஓகே, பிக்யூ பிக்யூ இன்டர்ன்ரெட் போட்டுட்டு இன்டர்ன்ரெட் மறந்துடாதீங்க, 1000. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 1000 இங்கே போட்டுருங்க, அடுத்து 00. அடுத்ததுக்கு என்ன வரும்னா 1011 வரும். ஓகே, இதனால் ஒரு 2 வாட்டி சொல்லி சொல்லி பாருங்கள், ஈஸியாக மெமரி ஆயிரும். ஓகே, ஃபார்முலா நீங்கள் 1 0 என்ன இந்த 1 மாற்றி போட்டாலே ஃபார்முலா ராங் ஆயிரும். நீங்கள் ஏதோ பேருக்கு ப்ராப்ளம் போட்ட மாதிரி இருக்கும், அங்கே தப்பு தான் வரும், அவங்க மார்க் போட மாட்டாங்க. அதனால் ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 1010 டோட்டல் பாருங்கள், 1010 டோட்டலாக வருது 2695 டிவைட் பை அது 00 00 டோட்டல் என்னது 1415 இன்ட் 100. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்ட் 100 போடலாம், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம டிவைட் பை 100 கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து டிவைட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக போடுறேன், திஸ் இன்ட்டு திஸ் என்ன வருதோ போட்டுட்டு டிவைட் பை இது போடுங்க, போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னா 190.45 வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த சமயம் அப்படியே இந்த இதே ப்ராப்ளம் காப்பி பண்ணி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக நம்பர் போட்டுக்கணும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஆன்சரை டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாசி போடுறேன், பாசி. ஓகே, இதோட P01 இங்கே கேபிட்டல் பின் போட்டுக்கோங்க. இதில் ஃபார்முலா அதேமாதிரி சமேஷன் பிக்யூ பை சமேஷன் பிக்யூ இன்ட் 100 இதெல்லாம் வச்சு மறந்துடாதீங்க, சமேஷன் பிக்யூ சமேஷன் பிக்யூ இன்ட் 100. நம்ம அங்கே என்ன போட்டோம், 1 0, அதே 1 0 இங்கே போட்டுருங்க, போட்டுட்டு அங்கே 00 போட்டோம்ல, இங்கே வந்து 1 1. ஸோ ஈஸியில் ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்கள், அங்கே 1 0 00 போட்டோம், இங்கே 1 0 1 1. ஒரு 2 3 நாட்டி சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா மக்கப் ஆயிரும். ஓகே, நான் இப்போ 1 1 இந்த 1 1 வேல்யூ பாருங்கள், 1 1 வேல்யூ வந்து 1 4 பாருங்கள், 1475 அந்த வேல்யூ டிவைட் பை 01 P0 Q1 P0 Q1 825 அந்த வேல்யூ போட்டுக்கோங்க, இன்ட் 100. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ரெண்டு மட்டும் பண்ணி டிவைட் பண்ணுங்கள்,
இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருதுன்னா 178.79 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே 178.79. அடுத்து லாஸ்ட்டு, இதில் லாஸ்ட் மெத்தட் என்ன இருக்குன்னா, இல்லை லாஸ்ட் தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மார்ஷல் கேட்டிருக்காங்க. மார்ஷல் எஜ்வர்த் மார்ஷல் மெத்தட் போட்டுக்கலாம். ஓகே மார்ஷல் இண்டெக்ஸ் நம்பர். இதில் ஃபார்மில் வந்தோன்னா இது P01 போட்டால் போதும், ஏன்னா மார்ஷல் எம்னு போட்டுக்கோங்க. இது என்னென்னா இது ஃபார்மில் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சமேஷன் பிக்யூ ப்ளஸ் சமேஷன் பிக்யூ டிவைட் பை சமேஷன் பிக்யூ ப்ளஸ் சமேஷன் பிக்யூ இன்ட் 100. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சமேஷன் பிக்யூ ப்ளஸ் சமேஷன் பிக்யூ அதே டவுனில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் லேஸ் பிரேக் என்ன போட்டோம், 100 அதை அப்படி போட்டுக்கோங்க. இது 1011 பாசி. ஸோ ஃபஸ்ட் ப்ளஸ் வரும் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. சமேஷன் பிக்யூ ப்ளஸ் சமேஷன் இது மாதிரி எழுதிட்டு இன்ட் 100. இது 1000 1011 ஈஸியாக நான் வச்சு ரெண்டு வச்சு. அதை லேஸ் பிரேக் ஃபார்மில் இங்கே போட போகிறோம், பாசி இங்கே போட போகிறோம். பட் ஆனால் இங்கே டோட்டல் போட போகிறோம். இப்போ இந்த 10 வேலை என்னது, 10 வேலை இங்கே பாருங்கள், இந்த டோட்டலாக இருக்குது, அதை பார்த்துட்டு கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுங்கள். 10 வேலை என்ன வருதுன்னா 2695 வருது. அடுத்தது 1111 வேலை வந்து 1475 வருது. டிவைட் பை 00 வேலை வந்து 1415 வருது. அடுத்தது 01 வந்து 825 வருது இன்ட் 100. ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஆட் பண்ணுங்கள், அது மாதிரி டவுனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ மேலே ஆட் பண்ண வரணும் 4170 வருது. டவுனில் ஆட் பண்ணால் மேலே ஆட் பண்ணால் 4170 வருது. செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி டினாமெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வருதுன்னா 2240 வருது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை இது போடுங்க. போட்டிங்கன்னா 186.16 வருது. ஓகே ஸோ மூணுக்கு மெத்தட் தான் இதில் கேட்டிருக்கேன். வெரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டைம் என்ன கேட்பாங்கன்னா லேஸ்பிரே பாஷி ஃபிஷர் இண்டெக்ஸ் கேட்பாங்க. நம்ம அது கண்டுபிடிச்ச ஒரு ஃபிஷர்னா ரூட் எல் இன்ட்டு பி, அதாவது லேஸ்பிரே ஃபார்முலாவை எல்னு சொல்லுவாங்க, பாசியை பின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வேலையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் அதான் ஃபிஷர். அது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த அதுக்கடுத்து அந்த டைம்ஸ் ரிவர்சல் டெஸ்ட் ஃபேக்டர் ரிசல்ட் வெரிஃபை பண்ணுவோம். அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம 10 மார்க் பார்த்துருக்கோம். அவங்க மேக்ஸிமம் பாருங்களேன் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், 10 மார்க்கு 5-3 கேட்பாங்க, 5-3. அதில் கண்டிப்பாக 4 ப்ராப்ளம் வந்துடும். ஒரு தேரி கேட்டிருக்கேன், ப்ராப்ளம் வந்து கார்லேஷன் ரேங்க் கார்லேஷன் ரிகேஷன் வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மீன் மீடியன் மோடு கோஷன் ஸ்கியூனஸ் கியூடி அதுலேருந்து ஒரு சம் யூஸ் பண்ணலாம். அடுத்து டைம் சீரீஸ் இண்டெக்ஸ் நம்மள அதில் ஒரு சம் வந்துடும். அதனால் டைம் சீரீஸ் இண்டெக்ஸும் கார்லேஷன் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து மீன் மீடியம் அந்த கான்செப்ட் போங்க, அவங்க ஈஸியாக இருக்கும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது லாஸ்ட் இயர் கேட்ட குவஸ்டின் பேப்பர், இதே மாடல் நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தியரி நல்லா படிங்க, நல்லா அதாவது உங்கள் பர்சன்டேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் பாஸ் ஆனால் போதுமே அப்படி பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், இல்லை 90க்கு மேலே ஈஸியாக எடுத்திங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அடுத்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கொஸ்டின் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.